நம்முடைய இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையிலே தற்போது உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நமக்கு கனமழை கிடைக்கும் என்கிற அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்பு படை 7 கம்பெனி இருக்கின்றார்கள். சென்னையில் 2 கம்பெனி, அரக்கோணத்தில் 5 கம்பெனி. சென்னையில் இருக்கிற 2 கம்பெனிகளும் சென்னையிலே பார்க்கின்றார்கள். 5 கம்பெனி அரக்கோணத்தில் இருப்பது கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி 5 மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாநில பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் இருக்கிறார்கள். முதல்நிலை மீட்பாளர்கள் என்ற 30,000 பேரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது உருவாகியிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கேரளாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அந்த மாவட்டங்களில், குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என்பது நமக்கு எச்சரிக்கை செய்தி கிடைத்திருக்கும். குறிப்பாக வந்து நேற்று வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வந்து முழு விளக்கம் வந்து தினகரன் மட்டும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் தினகரன் இன்னும் சொல்லக்கூடியதுன்னா, இது போன்ற பிற அமைச்சர்களோட விஷயங்களும் எங்கள்கிட்ட இருக்குது, அது தேவைப்படும் போது அந்தந்த நேரத்தில் வெளியிடுவோம் அப்படின்னு. இது தினகரனுடைய இயலாமையை காட்டுகிறது. மக்களை சந்தித்து வாக்கு கேட்கறதை விட்டுவிட்டு என்னை சந்தித்தது யார் என்று பட்டியல் வாசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இயலாமையைத்தான் இது காட்டுகிறது. நாகரிகத்தை தாண்டி, அரசியல் நாகரிகத்தை தாண்டி தளர்ந்தாழ்ந்து போய்விட்டார் என்பதுதான் இன்றைக்கு தொண்டர்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து. அவர் ஒரு ஜோக்கராக மாறிவிட்டார். இரு அணிகளும் இணைந்த பிறகு நான் சந்திக்கவில்லை என்று டெப்டி சொல்லியிருக்கேன். இரு அணிகளும் இணைந்த பிறகு என்னை பார்த்தார். அதான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தெளிவாக சொன்னார்கள், பேசுவதெல்லாம் பொய். ஆகவே இன்றைக்கு அரசுக்கும் அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற இமேஜ், அந்த இமேஜை தகத்தெறிகிற உழைப்பாலே தகத்தெறிகிற இயலாமையின் காரணமாகத்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள், இது போன்ற அந்த உண்மையை சொல்லுகிறேன் என்று இவர் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு தகுந்த பதிலடியை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிகாரத்தை நோக்கி தான் இந்த குற்றச்சாட்டை சொல்வார். அவருடைய ஒரே நோக்கம் மக்களோ தொண்டர்களோ கட்சியோ எதுவுமே கிடையாது. அவருடைய இரத்தத்தில் இன்றைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய வெறி, அதிகார வெறி, அதிகார பசி, அதுக்கு காரணம் இன்றைக்கு எல்லா பேரும் மீதும் அவர் குற்றம் சொல்லுவார். நாளை பிரதமர் கூட என்னை சந்திப்பதற்கு தூது விட்டார் என்று சொல்லுவார். ஜனாதிபதி என்னை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். 1.5 கோடி தொண்டர்களும் அவர் வீட்டிலே தவம் கிடக்கிறார்கள் என்று சொல்லுவார். ஆகவே அவர் சொல்வதெல்லாம் உண்மையில்லை. அவர் இன்னும் ஹரிச்சந்திரன் மகனும் அல்ல, அவர் சொல்வதெல்லாம் உண்மையும் அல்ல. ஆகவே இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடி கொண்டிருக்கிறது. அதனுடைய சாட்சியாக, அச்சாரமாக இரட்டைலை சின்னம் வெற்றி பெறும் என்பது இன்றைக்கு அனைவருடைய கணிப்பாக இருக்கிறது. அதை தகர்த்துகின்ற முறையில் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கின்ற பழைய முயற்சியை தான் இப்போது புதிய வடிவத்திலே அவர் மேற்கொண்டிருக்கின்றார். எம்எல்ஏக்கள் தீர்ப்பு வந்ததும் சட்டமன்றத்தில் வந்து வாக்கெடுப்பு நடைபெறும். அப்பொழுது எங்களோட எத்தனை பேர் இந்த பக்கம் வராங்கன்னு தெரியும். அப்போ புரிஞ்சுக்குவீங்க, நிறைய பேர் எங்கள் கூட வர்றது ரெடியாக இருக்காங்க. அப்படி எதுவும் உங்கள் அதிமுக செய்யணும்னு இல்லை, அதிகாரத்தை காட்டி அவர் ஆள் பிடிக்கிற வேலையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் யாரும் அவரை நம்பி போவதற்கு தயாராக இல்லை. ஆகவே 18 சட்டமன்ற உறுப்பினர் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நான் அதிகார மையமாக உருவாகி விடுவேன். ஆகவே நான் வானளாவிய அதிகாரத்தில் இமயமென உயர்ந்ததற்கு பிறகு நீங்களாம் என் நிழலில் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அது மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் அது தற்கொலைக்கு சமமாகத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாடு அவருடைய எதிர்பார்ப்பு என்பது அவருடைய கற்பனை கடந்த எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக ஒரு நாளும் நடக்காது. நேற்று கூட அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் கூட 18 எம்எல்ஏ கூட விருப்பம் வந்து முதலமைச்சர் மாற்றுவது, ஆனால் என்னுடைய விருப்பம் வந்து இந்த அரசையே மாற்றுவது. அதுதான் அவர் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செல்வாக்கோடு திகழ்ந்து மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த உளறல்கள். எல்லோரையும் சொல்வார், அவர் எல்லோரையும் பழி சுமத்துவார், இங்கே இருக்கக்கூடியவர்களை கூட சொல்லுவார், எல்லோரையும் சொல்வார். ஆனால் மக்களும் தொண்டர்களும் நம்ப தயாராக இல்லை. ஆமாம், என்றைக்கோ நடந்த நிகழ்வை ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி அதற்கு பிறகு அவர் முடிவெடுத்து இந்த அரசை காப்பாற்ற வேண்டும். முடிவெடுப்பதற்கு முன்பாக அவர் பல்வேறு ஆலோசனைகளை செய்தார்கள். அந்த ஆலோசனையில் ஒரு கட்டம்தான் சந்திப்பு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதை மறுக்கவில்லை. ஆகவே என்றைக்கோ நடந்த ஒரு நிகழ்வை
இன்றைக்கு சொல்வதன் காரணம் திரும்ப இவரை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்ததுனால் நான் வந்து உத்தமபுத்திரன் என்று மாதிரி இவர் வந்து வேஷம் கட்டுவதற்காக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று அவர் சொல்வதை தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முழுக்க முழுக்க இது திருப்பரங்குன்ற தொகுதியிலே குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற பழைய முயற்சியை புதிய வடிவிலே அவர் எடுத்திருக்கிறார். எத்தனை வடிவம் எடுத்தாலும் திருப்பரங்குன்றத்திலே அவர் முயற்சி வெற்றி பெறாது. Thank you.